Hello Makale, welcome back to our channel My Just an Illusion. This is Mayavan, stay tuned with me. So Makale, நம்ம எபிசோட் த்ரீக்கு வந்திருக்கோம். இந்த எபிசோடில் வந்து நீங்கள் ரீச் ஆனது அண்ட் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம பைக்கோட ஒரு பேசிக் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், பட் வந்துட்டு டைம்னால டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்தது, அதனால் லைக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பைக்கை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். என் ப்ரீவியஸ் கேரளா சீரீஸ் நீங்கள் பார்க்கலாட்டி எபிசோட் 1 and 2 நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் இங்கே கார்டுலேயோ ஐகான்லேயோ கொடுக்குறேன் நான். ஸோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு திடீர்னு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வீடியோ புரியாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அந்தளவுக்கு ஒரு பெரிய கண்டினியூட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் நீங்கள் இதை பார்த்துட்டு கூட போய் பார்க்கலாம். பட் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இதை பற்றி பேசிகிட்ருக்கேன்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் சீரியஸ்லி இந்த ரோட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்கும் கைஸ். உங்களுக்கு கொடைக்கானல் சீரீஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் நான் வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் லவர் ஆர் இந்த கர்வ்ஸ் மவுண்டன் நேச்சர் உங்களுக்கு நேச்சர் லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸோ இந்த ரோட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. தென்மலை ரோடே வந்துட்டு சூப்பரான ஒரு வியூஸாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோட்ஸ் எல்லாமே. அந்த தென்மலை ஏறுறப்பவே எனக்கு வந்துட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களாம் மேப்பை ஆஃப்லைன் மேப்பை பார்த்துட்டு மொபைல் உள்ளே வச்சுட்டு வந்தேன். பட் இப்போ வந்து இதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்மாக மொபைல் மேப்ஸ் கூகுள் மேப்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டே பார்த்துட்டே ஓட்டிகிட்டு போகலாம் வண்டியை. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நான் சொன்னேன் இந்த பேக் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரக்கிங் பேக் சரியான வெயிட் ஆக்சுவலி என்ன வந்துன்னா பெண்டு லைக் லைட்டாக பெண்டு போட்டாலுமே என்ன ஆகுதுன்னா அந்த பேக்கோட சேர்த்து நானும் கீழே விழுற மாதிரி ஒரு இதாக இருக்கு. அண்ட் மோரோவர் பேகை மாட்டிக்கிட்டு என்னால் சீரியஸாக ஃபோக்கஸாக ஓட்ட முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது பேகு. லைக் லக்கேஜ் தான் வேறு எதுவும் பெருசாக இல்லை, பட் அது அப்படியே நான் பின்னாடி இழுக்கிறது இல்லை சைடில் பெண்டு போட சைடில் இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த செஸ் மவுண்ட் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அண்ட் செஸ் சைடில் வச்சுக்கலாம் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம், அதுதான் கேரளாக்கு போய் ஒன்று ஆர்டர் பண்ணணும். ஏன் ரிட்டன் வர்றப்போ இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்துச்சு வந்தானா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓட்ட முடியாது, நான் ஃபோக்கஸ்டாக ஓட்ட முடியாது, இரிட்டேட் ஆகும். ஆக்சுவலி ஓட்டுறப்போ பீஸ்ஃபுல்லாக ஓட்டணும், அதனால தான் வந்துட்டு நான் பேக் பேக் கூட வைக்காமல் பேக் பேக் வந்து தூக்கி ஃப்ரண்ட்டில் டேங்க்கில் மாட்டிட்டு அண்ட் லக்கேஜ் ரெண்டுத்தையும் பேக்கில் போட்டிருக்கேன். எனக்கு ரைடிங் பண்ணுறப்போ ஃப்ரீயாக ஓட்டினா தான் நல்லா ஃபோக்கஸ்டாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்ட முடியும் வண்டியை. ஸோ கைஸ் இதுதான் வந்து 13 Arch பிரிட்ஜ். ஆக்சுவலி இந்த செங்கோட்டை ட்ரெயினில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிட்ஜை தாண்டி தான் உள்ளே போவோம் கேரளா ஆரியங்காவுக்குள்ளெலாம் தண்டவாளம். அண்ட் இந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டியூ டு எனக்கு டைம் அண்ட் எனக்கு அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இறங்கி எடுக்கல, பட் ஜஸ்ட் ஓவியூ பார்த்தேன். அண்ட் மோரோவர் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ரிலேஷன்ட்டு செக் பண்ணப்போ, அது மேலே இப்போ வந்துட்டு பிளாக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மீட்டர் கோஜாக இருந்துச்சு இந்த தண்டவாளம் எல்லாமே, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ட்ரெயின்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ப்ராட்கேஜாக மாற்றிட்டாங்க இந்த தண்டவாளத்தை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ட்ரெயின்ஸ் போகிறதுனால இப்போ மேலே போய் நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியாது. ஆக்சுவலி மேலே போனால் ஒரு டனல் இருக்கும், அந்த டனல்லேருந்து சூப்பராக நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போது அது ரெஸ்ட்ரிக்டட் ஆகிருக்கு, பட் இட்ஸ் அ சூப்பரான ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸ் அங்கே இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ கம்மிங் பேக் டு தி பைக் டாபிக், இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி லிட்ரலி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 hours ஸ்ட்ரெச்சே அடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 150 to 200 மேபி கிளியராக தெரில, பட் அட்லீஸ்ட் ஒரு 150 ஸ்ட்ரெச் நான் வந்துட்டு அடிச்சிருக்கேன். அண்ட் 2 to 3 hours மேபி 4 hours ஸ்பீடில் நம்ம போயிருக்கோம், இல்லை என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த பேஸ் பண்ணி 4 hours கூட நான் ட்ராவல் பண்ணிட்டேன் இதில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்குங்க. இந்த சீட் வந்துட்டு ஹிமாலயனோட கொஞ்சம் கம்மியான ஒரு இது தான் இருக்கும் தி குஷனிங், பட் கம்ஃபர்டபுளில் எந்த அளவுக்கும் லேக் ஆகலை. அண்ட் தி ரைடிங் போஸ்டர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் நீ கார்னரிங்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, கார்னரிங்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது.
நான் கார்னரிங் பண்ணுறப்போ என்ன ரீசன் தெரில என்ற கால் வந்து தரையில் படுது. ஸோ அந்தளவுக்கு நான் கார்னரிங் பண்ணுறேன்னா இல்லாட்டி இந்த ரோட்ஸ் அப்படி இருக்கா எனக்கு சீரியஸாக தெரியல. பட் கார்னரிங்க்கு ஓகே தான் இருக்குது. பட் கான்ஃபிடண்ட்டாக போடுறீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபுல் கான்ஃபிடண்ட்ல கார்னரிங் பண்ணலை. பட் இந்த ரோட்ஸில் கார்னரிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ரோடே பெண்டாக தான் இருக்கும், லைக் ஜிக்ஜாக்கா ரோலோ கோஸ்டமாக தான் இருக்கும். அதான் இந்த ரோட்ஸில் கார்னரிங் சூப்பராக இருக்குது. அண்ட் ஈவன் கொடைக்கானல்லையும் நான் கொடைக்கானல் போயிருந்தப்போ கூட ரோட்ஸில் கார்னரிங்ஸ் எல்லாமே அந்த மலை மேலே இருந்தப்போ கார்னரிங்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் டாப் ஸ்பீட், நான் இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு டாப் ஸ்பீட் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சது 125 தான். அண்ட் ஆக்சுவல் டாப் ஸ்பீட் எல்லா கியர்ஸ்லேயும் வந்துட்டு நான் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கியரை மாற்றணும். ஸோ பட் ஹைவேஸில் அப்படி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்கப்போ டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணது 125 வித் தி லக்கேஜ். ஓகேங்களா, சோலோவாக நான் டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியலை. பட் மேபி 130 தான் இது ஒரு மேக்ஸிமம் டாப் ஸ்பீடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 420 ஆகுது. அண்ட் ஐ திங்க் நம்ம தென்மலை முடிஞ்சிட்டு கல்லடை ரோடு ரீச் ஆக போகிறோம். அண்ட் பேக் டு தி பைக்கிங் டாபிக், இதோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சேட்லி எனக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நான் செக் பண்ணது வெறும் 22 to 25 தான். வண்டி வாங்கின புதுசில் லைக் கொடைக்கானல் ரைட் போகிறப்போ அப்ராக்சிமேட்டாக 30-32 வந்தது. பட் என்ன ரீசன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ 22 25 தான் மேக்ஸிமமே தருது எனக்கு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டும் இதே வண்டி தான் வச்சுருக்காரு. பட் அவருக்கெலாம் 28 30-32 கிட்ட வருது. பட் எனக்கு இவ்வளோ தான் வருது. ஸோ நம்ம கலர் ரோடு என்ட்ரி ஆகிட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் நிறைய கேல் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கணும். அதை அப்புறமா நான் ரிட்டன் வரப்போ இங்கே வாங்குற மாதிரி இருந்தால் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரேட் எப்படி இருக்குன்னு. பட் முக்கால்வாசி இங்கே ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐயப்பன் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து ரைட்டில் போனால் சபரிமலை போல், அதனால தான் இங்கே கூட்டம் இருக்கிறது. நல்ல ஒரு பழைய பிரிட்ஜு போல், என்னன்னு தெரில, அந்த ஆர்ச்லாம் பார்த்தா பழைய பிரிட்ஜு மாதிரி தான் இருக்கிறது. அண்ட் இந்த பிரிட்ஜு கீழே இருக்கிறது தான் கல்லடை ரிவர். ஸோ ஒரு வழியாக நம்ம கேரளா சிட்டிக்குள்ளே ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து நமக்கு கொஞ்சம் கிட்ட தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 kilometers தான் வரும் என்னோட ஹோம் டவுன். சிட்டிக்குள்ளே மூவ் ஆயாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் ட்ராஃபிக்ஸ் அது தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ மக்களே, பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ 5 days நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். 5 days நடுவில் மட்டும்தான் எங்கேயாவது பிரேக் கிடைக்கிறப்போ நான் போக முடியும். ஸோ மெஜாரிட்டியாக வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 spots இருக்குது. ஒன்று வந்துட்டு காயல் பேக் வாட்டர்ஸ், இன்னொன்று வந்துட்டு குதிரை மனம்புன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு போட்டிங் இருக்குது. இந்த 2 places மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் கிளாம்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த 3 plans தான் இருக்குது. மெஜாரிட்டி வேறு பிளான் எதுவுமே கிடையாது. ஹலோ மக்களே, நான் நேற்று நைட்டே வந்துட்டேன். பட் பிளாக் எடுக்க முடியல என்னால். ஏன்னா பேக் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. இந்த பேக் நான் பேக் லக்கேஜில் கட்டியிருந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அதனால் என்னால் இது பண்ண முடியல. ஷோல்டரில் மாட்ட முடியல உள்ளதும், அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நேற்று நைட் ஒரு ஈவினிங் ஒரு 5:30 ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்டு எல்லாம் பண்ணேன். நேற்று நைட்டும் பிளாக் பண்ண முடியல நல்லா. ஸோ அதான் சரி, மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா போட்டுருக்கேன், பார்க்காதீங்க. சரி ஓகே, சும்மா அப்படியே போட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான், அப்படியே நீங்கள் வந்துட்டு இதை பாருங்கள், பேக்ரவுண்ட் எப்படி பாருங்கள். ஸோ நம்ம பைக்கை போட்டிருக்கோம், ஜாக்கெட்டை காய வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க் போகலாம். அது போகிறேன், பிளாக் பண்ணுறேன். மற்றபடி பெருசாக இங்கே இன்னொரு ஐலாண்ட் இருக்குது, அதில் தான் போயிட்டு வந்தேன். ஐலாண்டில் ஒரு ரெசார்ட்டு. இப்போதைக்கு ஸ்டே டியூன்ட், என்ன பிளான் எனக்கு தெரியாது. வரப்போ சர்ப்ரைஸாக நான் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.